வணக்கம் தொலைக்காட்சி நம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது காயத்ரி கணேஷ் இன்றைய நம் விருந்தின நிகழ்ச்சியில நாம் அழைத்திருக்கும் சிறப்பு விருந்தினர் யார் தெரியுமா நகைச்சுவை நடிகர் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள்தான் இன்றைக்கு நாம சில சாரஸ்மான விஷயங்களை அவரை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் வணக்கம் சார் சார் பொதுவா வந்துட்டு நம்மளால வந்து ஒருத்தர் அழ வைக்க முடியும் ஆனா சிரிக்க வைக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு சிலரால் மட்டும்தான் முடியும் கண்டிப்பாக அந்த விதத்தில் நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு வரப்பிரசாதம் வந்து கிடச்சிருக்கு உங்க தொழில் வந்து ஒருத்தரை சிரிக்க வைக்கிற தொழில் அப்படிங்கும்போது ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயம் ஸோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு வருஷமா வந்துட்டு இந்த ஃபீல்டில் இருக்கீங்க நிறைய படங்களை நடிச்சிருக்கீங்க ஏகப்பட்ட படங்களை நடிச்சிருக்கீங்க எல்லாத்துலேயும் நிறைய காமெடி ரோல்ஸ் வந்து பண்ணியிருக்கீங்க ஸோ காமெடி ரோல்ஸ் நிறைய பண்ணியிருந்தாலுமே உங்களுக்கு மறக்க முடியாத நிறைய படங்கள் இருக்கும் அந்த படங்களில் ஒரு சில கேரக்டர் உங்களால் உங்களாலே மறக்க முடியாது நீங்கள் ரொம்ப ரசித்து பண்ணியிருப்பீங்க அந்த மாதிரி இன்வால்வ் ஆயிட்டு பண்ண ஒரு கேரக்டர் என்னெல்லாம் இருக்குது அந்த மாதிரி இன்வால்வ் ஆகிட்டு பண்ணுற கேரக்டரோடு உங்கள் கூட நடிச்சிருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி ஆர்டிஸ்ட் உங்களுக்கு மறக்க முடியாதவங்க யார் இந்த இந்த அளவுக்கு இந்த இடத்துல வந்து உட்காந்து பேசுகிற தகுதி ஏற்படுத்தி கொடுத்தது வந்து வடிவம் கூட நடிச்ச எக்ஸ்கியூஸ் மீ சாரி பார்த்த டிஸ்டர்பன்ஸ் இந்த அட்ரஸ் எங்கே இருக்குது தெரியுமா அந்த காமெடி தான் என்னால் லைஃப் லாங்காக ஒரு பதினெட்டு வருஷமாக என்னை வாழ வச்சுருக்கிற ஒரு காமெடி அது ஓகே நான் அட்ரஸ் கேட்டது வடிவேலு கூட அந்த நிகழ்ச்சி இன்ன வரைக்கும் என்னால் மறக்க முடியாது அதுக்கப்புறம் நிறைய படங்கள் காமெடி பண்ணதுக்கு அப்புறம் ஒரு குணச்சித்திர நடிகைனா வந்து டைரக்டர் பாலா நான் கடவுள் படத்தில் வந்து ஒரு முருகன் கேரக்டர் ஓகே அது என்னை ரொம்ப பாதித்து ஒரு இது இது ரெண்டு விஷயம் என்னால் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு விஷயம் ஓகே எப்படி ஒரு காமெடி ஆர்டிஸ்டால வந்துட்டு காமெடி ஆர்டிஸ்ட் பண்றவங்க வந்து குணச்சித்திரம் நடிகளாக வந்து ஆக முடியுமா பண்ண முடியுமா சாத்தியமா அதாவது இருக்கிறதுலே டஃப்பான நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி ஒருத்தர் அழ வைக்கிறது ரொம்ப ஈஸி சிரிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படி சிரிக்க வச்சுட்டிங்கன்னா நீங்கள் எந்த கேரக்டர் வேணாலும் சூட்டபுள் ஆகிடுவீங்க இது இதுக்கு வந்து நான் இல்லை முதல்ல நாகேஷ் சார் பெரிய உதாரணம் ஓகே சரி ஓகே நீங்கள் முப்பத்தஞ்சு வருஷமாக ஃபீல்டில் இருக்கேன்னு சொல்லி சொல்கிறீங்க நீங்கள் வரதுக்கான பிளாட்ஃபார்ம் எதாவது கிடச்சிதா இல்லை நீங்கள் கஷ்டப்பட்டு வந்தீங்களா கேட்ட கேள்வி ரொம்ப கரெக்டான கேள்வி முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எங்கிட்ட ஆர்வம் மட்டும்தான் இருந்தது ஓகே எப்படியாவது நடிச்சவணுன்ற அந்த ஆர்வம் மட்டும் இருந்தது விடாப்பிடி ஆனால் ஒரு முயற்சியும் இப்போத்தையும் விட அப்போ ரொம்ப கஷ்டம் இப்போ நீங்கள் இப்போ ஈஸின்ற அப்போ ரொம்ப கஷ்டம் ஒரு ஆஃபீஸ்குள்ளே போக முடியாது உள்ளே அலோ பண்ண மாட்டேன் ஆஃபீஸ் பாயை பார்க்கறதே பெரிய விஷயமா இருந்தது அந்த அந்த மாதிரி நேரத்தில் வந்து நான் சரி நான் என்ன பண்ணேன் ஒரு ஒரு நாலு நாள் தான் அலைஞ்சேன் பாலச்சந்திர ஆஃபீஸ் ராய் சார் ஆஃபீஸ் பாரதி ராய் சார் ஆஃபீஸ் அதுலேயே எனக்கு ஒரு பாடம் சரி முதல்ல சினிமாவுக்குள்ளே நுழைவோம் சினிமாக்குள்ளே நுழைஞ்சி அதுக்கப்புறம் நம்ம பண்ணி ஒரு ஆஃபீஸில் ஆஃபீஸ் பாயாக ஜாயின் பண்ணேன் குழந்தை எஸ்ன்ற ஒரு படம் எடுத்தார் ஒரு ப்ரொடியூசர் அவர்கிட்ட நான் ஆஃபீஸ் பாயாக ஜாயின் பண்ணேன் ஓகே அதுலேருந்து நான் அப்படியே படிப்படியாக பரவாயில்லையே அதாவது ஒரு ஒருத்தருக்கு வந்து சினிமா மேலே ஆர்வம் வந்தது அப்படின்னா நடிக்கிறதுக்கு தான் இப்போ இருக்கிற இளைஞர்கள்லாம் வந்துட்டு ஆர்வம் காட்டுறாங்க பட் நீங்கள் முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆஃபீஸ் பாயாக வந்துட்டு நீங்கள் அங்கே உள்ளுக்குள்ளே என்ட்ரி ஆகும்போது நீங்கள் எந்த மாதிரி ஒரு மனநிலைமையில் இருந்தீங்க சார் செய்வனா திருந்த செய் நம்ம செய்கிற வேலையை தெரிஞ்சால் நம்ம நம்ம நினச்சது கண்டிப்பாக நடக்குன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு நான் அந்த படத்தில் ஆஃபீஸ் பாயாக ஜாயின் பண்ணி அதே படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்து அதே படத்தில் டைரெக்ட் ப்ரொடியூசருக்கு விசுவாசமாக இருந்தனால கேஷ்ட கொடுத்து கேஷ் ஹேண்டில் பண்ண சொல்கிறேன் கேஷி தான் இருந்து அதுக்கப்புறம் அசன்ட் மேனேஜராக வந்து படம் போது ப்ரொடக்ஷன் மேனேஜராக இதுதான் என்னுடைய இது படம் முடிகிறதுக்கு ரெண்டு வருஷம் ஆச்சு அப்படி பண்ணிட்டு நான் ப்ரொடக்ஷன் மேனேஜராக பண்ணுறேன் ராசையா படத்தில் வந்து பிரபுதேவா ஒரு சீன் எடுத்தார் காமெடி பிரபுதேவா நான் வடிவேல் அப்போ வடிவேல் இது பிரபுதேவா சொன்னார் நீ மொட்டை அடிச்சுட்டு வந்தீங்கன்னா உனக்கு ஒரு சீன் தரும் அப்படின்னாரு அவர் ம ஒரு பதினோரு மணிக்கு சொல்கிறார் பன்னெண்டு மணிக்கு மொட்டை அடிச்சு அவர் வந்து லஞ்ச் பிரேக் வந்து அப்படி நின்று என்ன கிருஷ்ணன் நே நடிக்கிறதுனு சொன்னீங்க இவ்வளோ ஆர்வம் அப்படின்ட்டு அவர் சீன் ஒன்று கொடுத்தாரு பஸ் பஸ்ஸு வடிவேல் காம்பினேஷன் அதான் நான் பண்ணது நான்

ரெண்டுத்துக்குமே ஒரே பதில் ரொம்ப ஈஸியான மனிதன் வடிவேல் ரொம்ப கஷ்டமான மனிதன் வடிவேல் பதிலா அது எப்படின்னா அவர் ஷூட்டிங் போனா நான் ஒரு களிமண்ணா போலாம் எல்லாத்தையும் அவர் சொல்லி கொடுத்துருவார் எந்த லுக் எப்படி இருக்கணும் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கணும் எந்த வார்த்தை போனன்றது எல்லாத்தையும் அவர் சொல்லி கொடுத்துரு ஆனா ஒன்றா சிரிக்காம நடிக்கணும் அது இஸ் வெரி டஃப் ஏன்னா நானும் ஒரு மனிதன் எனக்கும் ஒரு இது இருக்குல்ல சிரிச்சிடுவேன் அந்த மாதிரி சிரிச்சு அவர் அவரு கோவம் வந்துடும் ஏன்னா அவர் நல்லா பண்ணிட்டு இருப்பார்

வந்துருக்கோம் அந்த மாதிரி ஒரு சுவையான அனுபவம் என்னென்னா எலினுட்ற ஒரு படத்தில் வடிவல் ஹீரோ அந்த படத்தில் ஒரு பேங்கு காமெடி வந்துடும் அந்த பேங்க்கில் வந்து அவர் கொள்ளடிக்கிறதுக்காக வருவார் அந்த கொள்ளடிக்கணுன்னா அவர் லெட்டரில் எழுதி நான் அந்த மாதிரி கொள்ளடிக்கணும் அது தப்பு தப்பாக இருக்கும் அதை நான் ஒரு பேங்க் மேனேஜரை படிச்சுட்டு பக்கத்தில் இருக்கோட்டெலாம் காட்டும் காமிச்சிட்டு இதை வடிவல்கிட்ட வந்து நீ எழுத்து மூலிமா தானே வந்திருக்கேன் எழுத்து மூலியமாக தான் நான் பண்ணணும் நானும் சட்ட ரீதியாக பண்ணணும் இது போய் பிழை இல்லாமல் திருத்தி எடுத்துகிட்டு வரணும் இந்த டயலாக் வந்து ஒரு இருபத்தெட்டு முறை எனக்கும் அவருக்கும் வந்து அவரு சிரிச்சா நான் கரெக்டாக பண்ணுவேன் நான் சிரிச்சா அவர் கரெக்டாக பண்ணுவார் இருபது என்னுடைய லைஃப்லேயே வந்து நான் ஒரு இருபத்தி எட்டு டேக் வாங்கின உங்களுக்கு தெரிஞ்சிடும் இல்லையா அந்த அடிக்கடி மாதிரி ஏதாவது பண்ணிப்பீங்களா எப்படி உங்களுக்கு இல்லை ஆன் தி ஸ்பாட்டுக்கு வந்து அந்த கேமரா முன்னாடி நின்னதுக்கு அப்புறம் தான் அந்த இது கே காமெடி மட்டும் என்னென்னா இப்போ வடிவல் ஷூட்டிங்னா ஷூட்டிங்க்கு முன்ன நாள் நைட்டு ஒரு ஒரு மணி ராத்திரி ஒரு மணி வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிட்டு காலைல ஒரு பதினோரு பன்னெண்டு மணி வரைக்கும் அங்கே டிஸ்கஸ் பண்ணுவோம் டேக்கு போகும்போது அப்போ ஒரு பூரா போகும் இந்த மாதிரி பேசி பேசி ஏன்னா காமெடி ட அப்படியே அப்படியே டெவலப் ஆகும் டவுல ஒரு ஒரு ஃப ஒரு டைலக்ட் நான் எடுத்து கொடுப்பேன் இது இருக்கும் இது நல்லா இருக்கும் போட்டுக்கலாம் அப்படின்னு இதெல்லாம் மீறி அதுக்கப்புறம் டப்பிங் வந்து அப்போ அங்கே வேறு ஃபில்அப் பண்ணுவோம் வடிவில் நிறைய காமெடிகள் வந்து டப்பிங்கில் இதுவானது தான் நிறைய ஸோ முக்கியமான பங்கு அந்த டப்பிங் ஆமாம் டப்பிங் ஓகே கவுண்டமணி சார் கூட பண்ணிருக்கேன்னு சொல்லி சொல்வாங்க அதோட அனுபவம் எப்படி இருக்கு இப்ப பண்ற யோகி பாபு சார் இருக்காரு அதோட அனுபவம் எப்படி இருக்குது ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கா கவுண்டர் மணி சார் கூட இருக்கும்போது சும்மா வாயை திறந்தா அதுக்கு உடனே கமெண்ட் அடிச்சிருவாரு இமீடியட்டா அதுக்குதான் ஒரு கவுண்டர் மணி ஆக்சுவலி கவுண்டர் மணி கவுண்டர் மணி இது வந்தாலும் உடனே கவுண்டர் கொடுத்துருவாரு அதனால அவர் ஷூட்டிங்ல வாயை திறக்காம அமைதியா இருக்கிறது ஓகே ஓகே சரி அந்த மாதிரி ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குமா அவர் கூட பண்ணும்போது ஆமா ரொம்ப ஜாலியான மனுஷன் ரொம்ப ஜாலியா இருப்பா ஷூட்டிங் முடிச்சுட்டா ஷூட்டிங்ல மட்டும் டென்ஷன் அப்படியே இது பண்ணிட்டு அந்த இதுல இருந்து சரி இப்போ வந்துட்டு யோகி பாபு சார் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஜாஸ்தி முப்பத்தஞ்சு வருஷங்கள் வந்து ஜாஸ்தி பட் ஆனால் நீங்கள் அவங்க அந்த சீக்வன்ஸில் பண்ணும்போது எப்படி கேஷுவலாக பண்ணுவீங்களா இல்லை அவர் கொஞ்சம் இன்னும் இதுவாக பண்ணும்போது அந்த கேரக்டருக்கு ஏற்றா போல இருக்கும்போது நீங்கள் எப்படி பண்ணுவீங்க இப்போ வந்து ஒவ்வொருத்தரோட ஒரு அது நம்ம நமக்கு தான் அனுபவம் நிறைய அதாவது வடிவேல் கூட நடிச்சு கவுண்டமணி கூட நடிச்சு யோகிபா கூட நடிக்கணும்னா இன்னைக்கு ஜென்ரேஷன் இருந்து நம்ம பண்ணுறன்றது வருது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும் இவர் வந்து லுக்குலேயே வந்து காமெடி பண்ணுவார் அந்த மாதிரி வருது ஓகே சார் இவ்வளோ பேர் கூட நடிச்சிருக்கீங்க சார் யார் கூட நடிக்கிறது ரொம்ப பிடிக்கும் என்னது கேட்டீங்கன்னா வடிவேல் தான் வடிவேல் தான் சார் ஓகே உங்களுக்கு மானசீகமான யாராவது குருன்னு இருக்காங்களா நீங்க யாரையாவது இமிட்டேட் பண்ணியிருக்கீங்களா இவங்கள மாதிரி நம்ம வரணும் இந்த மாதிரி காமெடி ஆர்டிஸ்டாக இருந்து அப்புறம் குணச்சித்திர நடிகர் நம்ம வரணும்னு யாரை பார்த்தா நீங்க நினச்சி அவங்கள மாதிரியே பின்பற்றின்னு வரீங்களா நான் அந்த மாதிரி ட்ரை பண்ணி நான் அதில் தோத்துட்டேன் நான் அவர் இது நிறைய நான் ட்ரை பண்ணி தேங்காய் சிங்க அற்புதமான ஓகே முக்கியமான திருப்பு முனைன்னு உங்கள் லைஃப்பில் ஏதாவது நடந்திருக்கா அது என்னன்னு சொல்லுங்கள் நான் திருமணத்துக்கு அப்புறம் தான் என்ன கொஞ்சம் கொஞ்சம் ரெகனைஸ் ஆகி ஒரு பொறுப்புன்னு வர ஆரம்பிச்சிருங்க ஓ சூப்பர் சார் ஓகே உங்கள் மனைவி உங்களுக்கு எந்த அளவுக்கு துணை புரியுறாங்க உங்களுக்கு வந்து கமெண்ட்ஸ்லாம் பண்ணுவாங்களா நீங்கள் நிறையா படம் நடிச்சிருக்கீங்க இப்போ நீங்கள் வந்து நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு மற்றவங்க சொல்கிறதா நம்ம கூட இருக்கிறவங்க சொன்னால் அதை இன்னும் கரெக்டாக ஏற்றுப்போம் நம்மளோட குறைகளையும் கரெக்டாக சொல்லுவாங்க இதில் உங்கள் மனைவி உங்களுக்கு எந்த அளவுக்கு என் மனைவி பெஸ்ட் கமாண்டர் இந்த இந்த இதில் வந்து இவ்வளோ அளவு கோல் கரெக்டாக பண்ணியிருக்கீங்க நல்லா இருக்குது இதில் நல்லா பண்ண அப்படின்ட்டு ஓப்பனாக மனம் திறந்து எங்கிட்டயும் சொல்லிவிடுவா ஓ சரி சரி இப்போ நிறைய காமெடிஸ்லாம் வருது அந்த காமெடியில் வந்து நீங்க உங்க தவிர மற்ற காமெடிஸ் பண்றதெல்லாம் ரசிச்சிருக்கீங்களா அந்த மாதிரி ரசிச்சிருந்தா அந்த மாதிரியான காமெடி சீன்ஸ்லாம் என்னன்னு சொல்ல முடியுமா இந்த போண்டாமணி வடிவேல ஒரு காமெடி பண்ணியிருப்பாங்க ஒரு தண்ணிக்குள்ள வந்து போண்டாமணி வருவாப்புல ஆனால் அவங்க வருவாங்க வந்து கேட்பாங்க எதையும் சொல்லிடாதீங்க அடிச்சும் கேட்பாங்க எதையெல்லாம் சொல்ல வேணாம் அடிச்சும் கேட்பாங்க சொல்ல ஒன்றுமே சொல்ல அந்த காமெடி ரொம்ப அதே மாதிரி வடிவேல் தனியாக வந்து இவ்வளவு ஒரு காரணம் சொல்லி எல்லாரும் அடிப்பாங்க இப்போ எதுவுமே காரணம் தெரியாமல் இதுக்கு அது சரிப்பட்டு பட்டு இது அவன் இதுக்கு அவன் சரிப்பட்டு வர மாட்டானோ அப்படின்னு ஒரு காமெடி இருக்கு அதை நினச்சி நினச்சி சரிப்பாங்க ஒரு சோலோ ஒரு மனுஷன் பண்ணுறதுன்னு ஒருத்தர் கூட சேர்ந்து பண்ணான் காமெடி சோலோவை பண்ணுறதுன்னு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அவர் மிக திறமையாக பண்ணியிருப்பார் சந்தானம் சார் பற்றி என்ன இருக்கீங்க அவரோட என்னென்னா படம் நடிச்சிருக்கீங்க ஏதாவது மறக்க முடியாத ஒரு சிக்கம் எதாவது அவர் கூட நடிச்சிருக்கீங்களா அது என்ன சொல்லுங்களேன் எனக்கு வந்து கவுண்டும் மணி கூட வந்து பண்ணதுக்கப்புறம் சந்தானத்தோட பண்ணணுன்னு ஒரு வெள்ளை கவுண்டும் கூட பண்ணுற மாதிரி இருந்தது ஓகே கமெண்ட்ரி நான் இவரும் இருப்பார் சரி நம்ம ஏதோ டக்கு டக்கு டக்குன்னு பண்ணுவார் ஒரு நல்ல திறமையான ஒரு நல்ல மனிதர் ஓகே எத்தனை படங்கள் யார் கூட ஜாஸ்தி பண்ணிருக்கீங்க சார் வடிவேல் கூட ஒரு நாற்பது படம் பண்ணியிருக்கேன் மீதி எல்லாரும் கூட ஒரு அஞ்சு அஞ்சு படம் பண்ணியிருக்கேன் கவுண்டமணி கூட ஒரு அஞ்சு படம் சந்தானத்து கூட ஒரு அஞ்சு படம் விவேக் கூட ஒரு அஞ்சு படம் சூரிய கூட ஒரு அஞ்சு படம் இந்த மாதிரி எல்லோரும் யோகி பாபு கூட ஓகே இப்போது நீங்களும் கவுண்டமணி சார் ரெண்டு பேரும் இருக்கிற சீக்வன்சி பண்ணுறது தான் ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும் கவுண்டமணி சார் இல்லை சார் வடிவேலு சார் நீங்கள் இன்னும் ஒரு ரெண்டு மூணு ஆர்டிஸ்ட் அங்கே சேரும் போது அந்த கவுண்டர் கொடுப்பாங்க தெரியுமா அந்த டைமிங்க்கு ஒரு ஜோக் கொடுப்பாங்க இல்லையா அது எப்படி சீக்வன்சி பண்ணி கொண்டு வருவீங்க அப்போ கஷ்டமா இருக்காது அவங்களுக்கு அந்த நேரத்தில் வந்து அந்த ஸ்பாட்ல வந்து கரெக்டான வந்து டக்குன்னு யாராவது அடிச்சிட்டாங்கன்னு வச்சுங்களேன் ரெக்கார்ட் பண்ணிட்டாங்கன்னா அது நல்லா இருக்குன்னா அது விட்டுருவாரு வடிவில் இது நல்லா இருக்கு வேணா விட்டு அந்த இடத்துல முந்திக்கணும் அது சரி ஓகே நீங்க ஒரு காமெடி ஆர்டிஸ்டா இன்னைக்கு இல்லாமல் இங்க வந்து நின்று உட்காந்து பேசிட்டு இருக்காம இருந்தா எந்த ஃபீல்டில் போயிருப்பீங்க என்ன மாதிரி இருந்திருப்பீங்க இது ரொம்ப டஃப்பான கேள்வி ரொம்ப யோசிச்சு பதில் சொல்றீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப 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 டஃப்பான கேள்வி நீங்க வந்து இல்லாம இருந்தா இன்னும் முயற்சி பண்ணி இருந்திருப்பேன் இன்னும் சோ அந்த அது மேல இருக்கிற ஒரு காதல்னால இன்னும் முயற்சி பண்ணி இருந்திருப்பேன் ஓகே சூப்பர் 10th தான் பாஸ் பண்ணேன் ஓகே பிளஸ் 1 ஃபெயில் ஓ பரவால நீங்க அத வந்து ஏதோ ஒரு படத்துல இதுவும் ஒரு ஜோக்கா கூட வரும் இல்லையா கவுண்டமணி சார் படத்துல வந்துட்டு கவுண்டமணி செந்தில் நான் வந்து 10th

பப்ளிக்கு இது இல்லாம நம்ம பண்ணுறதுக்குன்றது ஒரு ஒரு அந்த மாதிரி ஒரு சப்போர்ட் தான் அது வந்து சினிமாவுக்கு பெரிய லெவலில் நம்மளுக்கு கேமரா முன்னாடி பயம் இல்லாமல் நடிக்கிறதுக்கு ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருந்தது அது அதான் படி வேற ஒன்றும் கிடையாது இப்போ நீங்க நடித்த படம் வந்து இவ்வளோ ஒரு நூற்றி இருபத்தஞ்சுக்கு மேலே இருக்கும் இல்லையா இந்த படத்துலயே வந்து நம்ம இந்த கேரக்டர் வந்து இன்னும் வந்து இன்னும் நல்லா செஞ்சுருக்கலாம்ல சிறப்பா செஞ்சுருக்கலாம்ல நம்ம இதில் எதுவும் மிஸ் பண்ணிட்டோம்ல அப்படின்னா ஃபீல் பண்ணி அவங்களா நல்லா இருக்குன்னு சொன்னா கூட மற்றவங்க அந்த படக்குழுவினர் சொன்னா கூட ஈவன் வந்து வடிவேல் சார் இல்லை யாரும் கூட நடிச்சிருந்தவங்களும் நல்லா இருக்குன்னு சொன்னா கூட உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நம்ம இது இன்னும் இன்னும் நல்லா சூப்பராக செஞ்சிருக்கலாம்ல அப்படின்னு தோணின விஷயங்கள்லாம் இருக்கா நிறைய இருக்கு அந்த மாதிரி என்னன்னா என்னென்னா ஒன்னுமில்ல சிம்பிள்மா போன வருஷம் நடிச்ச படத்தை இந்த வருஷம் பார்த்தா இன்னும் கொஞ்சம் பெட்ராக பண்ணிக்கலாம்னு காலம் வந்து இன்னும் கொஞ்சம் அந்த மாதிரி தான் எல்லாருக்குமே இருக்குது பட் எனக்கு எப்பவுமே ஒரு எவர் கிரீனா தெரியுது வந்து அந்த அட்ரஸ் கேட்குற காமெடி அட்ரஸ் கேட்குற காமெடி ரொம்ப இன்னசென்டா இதை விட வேற நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அந்த செட்டில் ஓகே சரி அந்த ஒரு காமெடி பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி சொன்னீங்க ஸோ அந்த டேர்னிங் பாயிண்ட் வெளிலலாம் எப்படி பிரதிபலிக்க ஆரம்பிச்சுதா உங்களை ரசிகர்களாக எப்படி கேட்குறாங்க ரகங்கள் இதில் வந்து என்னென்னா எனக்கு நிறைய ப்ளஸ் இருக்குது நிறைய மைனஸ் இருக்குது

நீங்கள் பண்ண கேரக்டர்லே நீங்கள் ரொம்ப ரசிச்சு அடிக்கடி போட்டு பார்க்குற ஒரு காமெடி சீன்ஸ் ஏதா இருந்தால் நிறைய இருக்குது அந்த மாதிரி நிறைய படம் அதாவது பாலா நான் கடவுள் படத்தில் வந்து நிறைய இது அப்புறம் மௌனம் மௌன குருன்னு ஒரு படத்தில் வந்து போலீஸ் கேரக்டர் பண்ணியிருப்பேன் அது ரொம்ப பிடிக்கும் அந்த இது குரங்கு பொம்மைன்னு சொல்லிட்டு பா பாரதா கூட ஒரு பண்ணியிருப்பேன் அது இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச அது ஓகே இப்போ வந்து காமெடி சீன்ஸ் பண்ணும்போது நீங்கள் அந்த காமெடி மூட்லேயே இருப்பீங்க ஜாலியாக எப்படி போய்லாம் நம்ம ஏதாவது ஒரு அசால்ட்டாக கூட அது பெரிய விஷயமா தோணாது அந்த இடத்துக்கு அது சூட் ஆகிடும் நீங்கள் கரெக்டாக பண்ணிவிடுவீங்க பாலாசார் படம் அப்படிங்கும் போது நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம் பாலாசார் வந்து கொஞ்சம் ரொம்ப ஒரு மாதிரி டிராஜிட்டியான படம் எடுக்கிறதுனால ரொம்ப நெகட்டிவான தாட்ஸ் வந்துட்டு எண்ட் இருக்கும் கொஞ்சம் அழகெல்லாம் அழுவாங்க அப்படியே காமெடிக்கு அப்படியே டிஃபரெண்டானு தனிப்பட்ட முறையில இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு டீம்ல நடிக்கும் போது எப்படி ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க இல்ல நீங்க எப்படி பய நீங்கள் வந்து காமெடி சீன்ஸ் பண்ணும்போதே சிரிப்பீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க பாலாசார் படம் பண்ணும்போது எப்படி அதை சிரிப்பெல்லாம் அடக்கிட்டு உங்களால அந்த எமோஷனல கண்ணில் கொண்டு வந்து நடிக்க முடியுது அந்த கேரக்டருக்குள்ளே உள் வாங்கினோம் நான் அதாவது நான் வந்து பாலா படம் என்ன நடிக்க வைக்கிறான்னு நம்ம இது பண்ணோடனே அவருடைய எல்லா படமும் ஆல்ரெடி பார்த்ததான் திரும்ப திரும்ப வந்து ஒரு அஞ்சு படத்தை போட்டு 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 அவர் இன்னும் எதிர்பார்ப்பார் இன்னும் ஒவ்வொருத்த ஒருத்திட்ட இன்னும் வாங்கியிருக்கார் வேலை பார்த்து 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 தான் நான் இது பண்ணுவேன் பக்குவப்பட்டேன் நான் அடுத்த நாள் ஷூட்டிங்கில் அவர் கேட்குறாங்கன்னா நான் அதிகமாக ஒன்முறையே வாங்க மாட்டேன் அதே மாதிரி அவர் வந்து ஐம்பது டேக்கு போனால் கூட திட்டமாட்டார் அவர் நினச்ச பெர்ஃபார்மன்ஸு வாங்கணும்னு தான் இது பண்ணுவார் திட்டவே மாட்டார் ஆர்டிஸ்ட் என்றைக்குமே எந்த ஆர்டிஸ்டுமே திட்டமாட்டார் அப்படி ஒரு நல்ல மனிதர் சரி ஓகே எப்படி உங்களை செலக்ட் பண்ணார் எப்படி உங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது ஒரு காமெடியில் இருந்துட்டு ஒரு குணச்சித்திர நடிகராக போகிறதுக்கான அந்த வாய்ப்பு பாலா சார் கொடுத்தாருன்னு சொன்னீங்க அது எந்த மாதிரி சீக்வன்ஸில் நடந்தது நான் வந்து நடிக்கிறதுக்கு முன்னாடி ஆஃபீஸ் பாயாக இருந்திருந்தீங்களா ப்ரொடக்ஷன் மேனஜர் ஆனால் சொன்னீங்களா அதுக்கப்புறம் ஒரு ஐம்பது படங்கள் ப்ரொடக்ஷன் மேனேஜராக பண்ணியிருக்கேன் நான் அது எதுக்காகனா நான் வந்து சில பேர் என்னை வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜராக போட்டு நடிக்க வைப்பாங்க நடிக்க வச்சுக்கிறதுக்கு ப்ரொடக்ஷன் மேனேஜாக ஃபிக்ஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஸ்பாட்லேயே இருப்பான் எங்கேயும் போக மாட்டான் அப்படின்றதுனால அந்த மாதிரி டூ இன் ஒன்னாக இருக்குண்ணா அப்படி பண்ணும்போது பாலாவுக்கு நான் பர்சனல் மேனேஜராக இருந்தேன் அந்த நான்கடவுள் படம் போதும் அப்போ வந்து அவர் வந்து இந்த மாதிரி ஒரு நடிகரை தேடிட்டாங்க நானும் நிறைய பேர் எனக்கு உள்ளுக்குள்ளே கோவம் நம்மளும் ஒரு நடிகர் நம்மளை இவர் செலக்ட் பண்ணாமல் நம்மகிட்டே கேட்குறாரு அப்படின்ற மாதிரி நான் நிறைய பேர் ரெஃபரன்ஸ் சொல்லி சொல்லிட்டு நான் சொல்லிவிட்டு ஒரு நாள் அங்கேருந்து தேனியில் ஷூட்டிங் நடக்க அங்கேருந்து நான் சென்னைக்கு வந்துவிட்டேன் வேறு ஒரு படம் வேலையை வாழ்த்துக்கள் படுத்துக்குவேன் அன்றைக்கி ராத்திரி கூப்பிட்றாரு நீங்கள் ரெண்டு நாள் ஷேவ் பண்ணாதீங்க தாடி விடுங்க சரிங்க பாலா அவரே அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு நீங்கள் நைட் கிளம்பி நீ என்ன பண்ணுறீங்க நாளைக்கு காலைல இங்கே எட்டு மணிக்கு இங்கே இருக்கீங்க அப்படின்ட்டு உடனே கிளம்பி போனேன் நான் அந்த படத்துக்கு நான் மேனேஜர் தான் காசி மெல்லாம் வந்து எனக்கு ஒரு புது லிங்கி புது சட்டெல்லாம் கொடுத்தாங்க அவர் டைரக்டர் எதிர்க்கு இது போய் கட்டின்னு போய் நின்று யார் யாவும் கொடுத்தாங்க திருநாள் ரெண்டு வா அப்படின்ட்டு வெளியே போனோம் வெளியே ஷூட்டிங்க்கு வேடிக்கை பார்க்கறக்கு கும்பலாக இருந்தாங்க அங்கே பழசாக ஒருத்தன் நின்று ஜம் பீடி பிடிச்சுன்னு மாடாங்க அப்படின்னா அவுத்து கொடுக்கணும் அவன் அவன் பழைய லிங்கி என்கிட்ட வந்து என் புது லிங்கிய போச்சு இந்த மாதிரி இன்னொருத்தனை பார்த்து அழுக்கு ஒன்று அதை வாங்கி இதாக உங்கள் ட்ரெஸ் போங்க ஓகே அதை போட்டுட்டே வந்து நான் எனக்கு ரெண்டே ரெண்டு ட்ரெஸ் அந்த படத்தில் அழுக்காக வந்து அதுதான் எனக்கு ஃபஸ்ட் எனக்கு அந்த படம் நடிக்கும் போதெல்லாம் கூட எனக்கு அந்த இது அந்த வேல்யூ எனக்கு தெரியல சத்தியமாக நான் ஒரு நாள் வந்து ஷூட்டிங் முடிச்சுட்டு மதுரை ரயில்வே ஸ்டேஷனில் ஊருக்கு போகிறதுக்காக அந்த தாடி அந்த இதோடு அப்படி நம்ம என் ட்ரெஸ் ஓன் ட்ரெஸ்ஸில் பண்ணுவோம் ஆர்டர்டர் ஜிகேன்னு ஒருத்தர் வந்து பார்த்தார் பார்த்து என்ன கிருஷ்ணமூர்த்தி வாழ்க்கையில் எது நடந்தாலும் பயப்படாது நல்லா வந்துடுவார் ஏன் இப்படி சோகமாக இருக்கேன் பாஸ் இல்லை நான் அதெல்லாம் வேணாம் எது நடந்தாலும் விட்டுரும் அவர் என்ன நினைச்சேன்னா உண்மையிலேயே ரொம்ப கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு லைஃப்பில் ஆகிட்டீங்க அப்படின்ட்டு ஆ சார் அதெல்லாம் இல்லை நான் பாலா படத்தில் அதெல்லாம் விடுங்க அதெல்லாம் சரி அவர் பாட்டு பேசி போயின்னுட்டார் அப்போ நினச்சி இந்த கேரக்டரை வெற்றி சூப்பர் மொதல் படத்துல எனக்கு வந்து தவசி படத்தில் வந்து வடிவேல் கூட பண்ணும்போது எனக்கு அந்த படத்துக்கு நான் தான் ப்ரொடக்ஷன் என்ன என்னை நாள் ராத்திரி என்கிட்ட சொல்லிட்டார் கிஷ்வஞ்சி நான் ஷூட்டிங் இருக்கு வந்துடுன்ட்டு ஆனால் அவர் போனதுக்கப்புறம் டைரக்டருக்கு வந்து என்ன நினச்சாரோ தெரில நான் பண்ணணுன்னா அதுக்கு கேபிள் உள்ளான்னு தெரில மயில்சாமி சொல்லிட்டாங்க அடுத்த நாள் ஷூட்டிங்ஸ் ஸ்பாட்டுக்கு வந்தால் மயில்சாமி நான் போட்டுருந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு ஒரு ஷூட்டிங் ரெடி ஆகிட்டு இருக்காரு வடிவில் வந்து கேட்டாரு ட்ரெஸ்ஸு கிருஷ்ணமூர்த்தி தானே சொன்ன நீ போட்டு எனக்கு சொன்னாங்க கிருஷ்ணமூர்த்தி வசதம் அவன் நச்சா தான் கரெக்டாக இருக்கும் ஏன்னா அந்த யாரும் கெஸ்ட் பண்ணக்கூடாது ஒரு ஏற்கனவே போட்ட ஆர்டிஸ்ட் தான் கெஸ்ட் பண்ணிவிடுவாங்க ஓகே அதுக்கப்புறம் என்ன வந்து நான் வரல நான் கோச்சு தான் வராமல் இருந்தேன் அப்புறம் ஃபோன் பண்ணி நீ உடனே கிளம்பிங்க நீ வரலாம் நான் நடிக்க மாட்டேன் அவர் அவர் சொல்லி நான் கிளம்பி வந்ததுக்கப்புறம் அந்த ட்ரெஸ்ஸை மாற்றி போட்டு அந்த இது பண்ணு அந்த அந்த எக்ஸ்கியூஸ் பி சாரி பார்த்த டிஸ்டர்பன்ஸ் இந்த அட்ரெஸ் எங்களுக்கு தெரியுமா அந்த காமெடி உங்கள் வீட்டில் உங்கள் ஒய்ஃப் வந்து வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி சொன்னீங்க உங்கள் திருப்பு கூட சொன்னீங்க உங்களோட லைஃப்பில் கல்யாணம் அப்படிங்கிறது ஸோ உங்களுக்கு எத்தனை பசங்க உங்கள் ஃபேமிலியை பற்றி சொல்லுங்கள் உங்கள் ஃபேமிலியில் ஃபஸ்ட்டு ரசிப்பாங்களா உங்கள் ஃபேமிலியில் உங்களை ரொம்ப ரசிக்கிறவங்க யார் உங்களை வந்துட்டு பயங்கரமா அப்பாடி இப்படி செஞ்சா இருக்கும் எங்க அப்படி செஞ்சா உங்க ஒய்ஃபா பசங்களா அந்த மாதிரி கேட்கற யார் பண்ணுவாங்க என் சின்ன பையன் பேர் கௌதம் அவன் நான் வந்து குடும்பத்தோட தவசி படம் பார்க்க போயிட்டு வந்துட்டு ரொம்ப நான் வந்து சோஃபாவில் படுத்துட்டு இருந்தேன் தூங்கிட்டு இருக்க மத்தியானம் தான் இருந்தேன் அந்த பார்த்து அம்மா அப்பா உண்மையிலே லூஸ் அதே மாதிரி லூஸ் மாதிரியே அப்படின்னு ம் இது மிகப்பெரிய பாராட்டு சின்ன பையன் இருந்தேன் ஓகே இப்போ எங்கள் குடும்பத்தில் என் பெரிய பையனை கல்யாணம் ஆகிடுச்சு எனக்கு ரொம்ப எங்கள் குடும்பத்தில் இப்போ ரொம்ப வந்து எங்களுக்கு இப்போ பொழுதுபோக்கு அப்படின்னா என்னுடைய பேரன் துரோணா அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக அவர் உங்களோட இதெல்லாம் ரசிப்பாரா நீங்கள் தான் வரீங்கன்னு தெரியுமா இப்போ நான் வந்து ஒரு ப படத்தில் வந்து நான் விக்கி வச்சுட்டு பழைய பீரியட் ஃபிலிம் மாதிரி விக்கி வச்சு அனுப்பிச்சு போட்டு அனுப்பிச்சேன் அதை பார்த்துட்டு தாத்தா ஹார் தாத்தா ஹேர் அப்படின்னு ஓ சூப்பர் ஸோ உங்கள் ஃபேமிலியில் உங்களை ரசிக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை சமாளி நம்மளோட சுற்றி இருக்கணும் நம்மளுக்கு க்ளோஸ் ஆனவங்க வந்து நம்மளை வந்து பாராட்டும் போதும் சரி நம்மளை வந்து தட்டி கேட்கும் போதும் சரி நம்ம செய்கிற தப்புக்களை சுட்டி போதும் சரி ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான விஷயம் இன்றைக்கி இந்த ஒரு இவ்வளோ நேரம் போனதே தெரியல சார் ரொம்ப ஜாலியாக இருந்தது நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை சொன்னீங்க இன்றைக்கு நிகழ்ச்சிக்கு நீங்கள் வந்ததுக்கு மிக்க நன்றி சார்